ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரீட்டா ஓட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான பூச்சி இனத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் விசித்திரமான சில விஷயங்களையும் கொண்ட ஒரு பட்டாம்பூச்சி தான் இந்த கிரீட்டா ஓட்டோ. அப்படி என்ன தான் அந்த விசித்திரமான விஷயங்கள் அப்படின்றத வீடியோக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் விங் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளையினும் கிட்டத்தட்ட 3 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பூச்சி இனமாக இருக்குது. இதோடைய ரெக்கை மட்டும் கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. பிரஷ் ஃபூட்டட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை இனத்துல இருந்து வந்த ஒரு பட்டர்ஃப்ளை தான் இந்த கிளாஸ் விங் பட்டர்ஃப்ளை. இந்த பிரஷ் ஃபூட்டட் பட்டர்ஃப்ளை இனத்துல கிட்டத்தட்ட 6000 ஸ்பீஷீஸ் வரைக்கும் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா அப்படிப்பட்ட ஒரு சில இடங்கள்லையும், மெக்சிகோவில் ஒரு சில இடங்கள்லையும் நம்மளால் அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதோடைய பைனாமியல் நேமும் கிரீட்டா ஓட்டோ தான். இதோடைய காமன் நேம் தான் கிளாஸ் விங் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பேர்லேயே இருக்குது, இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு விங்கு வச்சுருக்க ஒரு பட்டர்ஃப்ளை. இதுகிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இதனால் கிட்டத்தட்ட இதை விட 40 மடங்கு வெயிட் உள்ள ஒரு பொருளை தூக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. இதுதான் இதுகிட்ட இருக்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதே மாதிரி இது வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தன்னுடைய உணவுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து ஒரு நாளைக்கு டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கிட்ட இருக்கக்கூடிய இந்த ப்ரொடெக்டிங் கலரிங், அதாவது இந்த டிரான்ஸ்பரண்ட் விங் வச்சுருக்கனால இது மற்ற ப்ரிடெக்டர்ஸ் கிட்டேருந்து இதை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. பொதுவாகவே இதோடைய உணவு என்ன அப்படின்னா, பூக்களில் இருக்கக்கூடிய தேனை வந்து சாப்பிட்டு அது மூலமாக உயிர் வாழ்கிறது தான் இதோடைய பொதுவான ஃபுட்டாக இருக்குது. இதோடைய இனப்பெருக்கத்தின் காலத்து போது ஒரு ஆணுக்கு நிறையா பெண்கள் அப்படின்ற ஒரு ரேஷியோவில் தான் இதோடைய இனப்பெருக்கம் இருக்கும். அதே மாதிரி இதுக்கான ஒரு ஆபத்தான விஷயம் என்னென்னா, இது ஒரு சில விஷயமான பூக்கள் கிட்ட போயிட்டு அதோடைய தேனை எடுக்கும்போது இதோடைய உயிர் போகிறதுக்கூட சான்சஸ் இருக்கிறனால அதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயினான டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இதுக்கு இருக்கக்கூடிய இன்னொன்று ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த விங்கில் நம்ம சாதா ஒரு லைட்டை அடித்தா அது ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரெஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் இதோடைய இந்த விசிபிள் லைட்டை இதை அப்சர்வ் பண்ணுறதும் ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் கிளாஸ் விங் பட்டர்ஃப்ளையை பற்றின நிறையா விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ரேரான ஸ்பீஷீஸில் இந்த வகையான பூச்சி இனமும் ரொம்ப ரேரானது தான். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா ஸ்பீஷீஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.